என்ஜாய் பண்ணிட்டு வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செம்மையா இருக்கு. தேனி மதுரை டிக்கெட் பக்கத்தில் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்க, செம்மையா இருக்கு. பயங்கரமா இருக்கு. சமணர் மலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். வேற எங்கனே போறோம் எங்கனே தெரியல, ஆனா போயிட்டு இருக்கோம். மேகமலை, சாரி மேகமலைக்கு போயிட்டு இருக்கோம். சவுண்ட் வராது. வரும் பாரு. பயங்கரமா இருக்கு. பாடியா போல உண்மையான வாழ்க்கை வரலாறும் காதல் கதையும் பத்தி அந்த படத்துல சொல்லிருக்காங்க. ஃபுல்லாவே இந்த படத்தை பத்தி நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தின சில ஃபேக்ட்ஸ் பத்தி இப்ப பாக்கலாம். சந்திரபிரகாஷ் டிவிடி வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. யாஸ்ராஜ் பிலிம்ல ஆதித்யா சோப்ரா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா சௌவனா டைனசியோட மிகப்பெரிய வீரரான பிருத்திவிராஜ் சௌவனா அவங்கள பத்தி தான். அவர் பாத்தீங்கன்னா 13 வயசுலயே குஜராத் சேர்ந்த வீரரை வந்து தோற்கடிச்சிருக்காரு. அதனால அவர் தாத்தா அங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை டெல்லிக்கே வந்து ராஜாவாக்கியிருக்காரு. சந்திரபிரகாஷ் டிவிடி பாத்தீங்கன்னா 2010லயே வந்து இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பிருத்திவிராஜ் பிலிம் வந்து என்னோட ஃபியூச்சர் ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காரு. இந்த பிருத்திவிராஜ் படம் பாத்தீங்கன்னா 18 வருஷமா ரிசர்ச்க்கு அப்புறம் இப்பதான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அக்ஷய் குமார், சஞ்சய் தட், சோனு சுட், அப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷி சிலர், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரமா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அக்ஷய் குமார் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாலிவுட் ஆக்டரா தான் தெரியும். அவரோட படம் பாஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே ஹையஸ்ட் போஸ்டருக்காக கின்னஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அக்ஷய்குமார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 113 படத்துல நடிச்சிருக்காங்க. அதுல 52 படம் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கபடி லீக்ல வந்து கல்சா வாரி அப்படின்னு ஒரு டீம் ஒன்னு வச்சிருக்காரு. 2009ல இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சாம்ராட் பிருத்திவிராஜ் படம் வந்து சாதாரணமான படம் இல்லங்க. நம்ம நாட்டுக்காக போராடி அவங்களோட வரலாறு பத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். நம்மளோட தமிழ்நாடு, நம்ம இந்தியாவோட கல்ச்சரை வந்து காட்டக்கூடிய ஒரு படம். உமன்ஸ் எம்பவர் பத்தின ஒரு சிறப்பான ஒரு படம். சோ எல்லாருமே மறக்காம மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. கண்ணாடி இறக்கி விட்டு இதெல்லாம்
தேனி மதுரை திண்டுக்கல் பக்கத்துல நீங்க எந்த ஊரா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. அப்படியே போயிரு. இவர் பேரு சுரேந்திரன், அனிதா எல்லாருக்குமே தெரியும். செல்லக்குட்டி இவர் டிரைவர்ல ஓனர் கிளம்பிட்டான். செம்மையா என்ஜாய்மெண்ட்டு.